ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஈவினிங் டைம்ங்கிறதுனால பசங்க வந்து சண்டே அதுவும் போக ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்க என்கிட்ட. ஏமா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. மத்தியானம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீல் மேக்கர் பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல். அப்புறம் பருப்பு ரசம் எல்லாம் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஈவினிங் டைம் வந்து மத்தியானம் லஞ்செல்லாம் முடிஞ்சிருச்சு. ஈவினிங்கில் கொஞ்சம் சாதம் மிஞ்சிருச்சு. மத்தியானம் சாப்பிட்ட சாதம் கொஞ்சம் மிஞ்சி போச்சு. அது மாதிரி மீல் மேக்கரும் கொஞ்சம் மீதமாயிருச்சு. அது மாதிரி பொரியலும் கொஞ்சம் மீதமாயிருச்சு. என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இன்றைக்கி வந்து ஒரு போண்டா போட்டுடலாம் அப்படின்ட்டு. மீந்து போன இதே மாதிரி காய்கறிகள், என்ன காய்கறி மீந்து போச்சுனாலும் நீங்கள் வந்து பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி ஒரு போண்டா செஞ்சு கொடுக்கலாம். அதாவது வெஜ் போண்டா, இந்த மாதிரி மீந்து போன பொருட்களை வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து நான் வந்து இதில் எல்லா மசாலாவுமே நல்லா காரசாரமாக போட்டிருந்தேன். இதை வந்து நம்ம முதல்ல பவுடர் மாதிரி மிக்சியில் லைட்டாக திருப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா இது அப்படியே வந்து போண்டாவை செய்ய முடியாது. இதை அப்படியே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதமும் அப்படியே சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் மட்டும் கொஞ்சம் நைஸாக ஒரு லைட்டாக ஒரு பவுடர் மாதிரி திருப்பிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஓரளவு திருப்பிட்டு வந்துட்டேன். சாதம் அப்படியே தான் இருக்குது. வெண்டைக்காய் பொரியல் அப்படி தான் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம். அப்பளமும் மீந்து போச்சு. அதையும் இதோட சேர்த்துடலாம் அப்படின்ட்டு, எதுக்கு வேஸ்ட் பண்ணலாம், உளுந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதத்தை போட்டு நல்லா கைட்டை அழுத்தி பிசைஞ்சிடலாம். நல்லா உடச்சி நல்லா நைஸாக பிசைஞ்சிடலாம். அடுத்து வந்து வெண்டைக்காய் பொரியல். அது உருளைக்கிழங்கு சேர்த்தது தான். இது மசாலா எல்லாமே சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கா, நல்லா தான் இருக்கும். அதை சாதமும் வெண்டைக்காய் பொரியல் போட்டாச்சு. அடுத்து வந்து இது மீல் மேக்கர். அதாவது மீல் மேக்கர் பொரியல் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதே பிசைஞ்சிக்கலாம். நல்லா மசாலா உப்பு எல்லாம் காரம் கரெக்டாக இருக்குது. இதுவும் கூட சேர்க்க வேணாம் போல், ஏன்னா பொரியல்லாம் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்துருப்போம். இது வந்து ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. இது கருவேப்பிலை மல்லி இதையும் சேர்த்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து பொரியல் எல்லாம் சேர்த்துருக்கனால நம்ம எல்லாமே மசாலாலாம் நான் கறி மசால் பொடியெல்லாம் சேர்த்துருந்ததுனால உங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஒன்றும் தெரியாது, நல்லா தான் இருக்கும். இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்க போகிறோம். இந்த அளவு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சி வைக்க போகிறோம். அப்பளம் இருக்குது, அப்பளம் சேர்க்காம விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். அப்பளம் வந்து உளுந்து தானே உங்களுக்கு, அதனால் வந்து சத்து தான். எதையுமே நம்ம வந்து மிச்சமே வைக்கக்கூடாது, அந்த கான்செப்ட் தான், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. பசங்க வந்து இன்னைக்கு ரிபப்ளிக் டேங்கிறதுனால ஸ்கூலில் ப்ரோக்ராமில் கலந்துட்டு வந்திருந்தாங்க, டயர்டாக தூங்கிட்டாங்க, சாப்பிடவே பிடிக்காமல் அப்படியே வச்சுட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து மீந்து போச்சு. இதை அப்பளமும் சேர்த்துட்டேன், சேர்த்தாச்சு, இனிமேல் உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு உருண்டை பிடிச்சிட்டோம் நம்ம. பார்த்தீங்கன்னா உருண்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஐட்டம் தான். நல்லா ஒரு மீல் மேக்கர் சேர்ந்துருக்கு, வெண்டைக்காய் சேர்ந்துருக்கு, சாதம் சேர்ந்துருக்கு, அப்பளம் சேர்ந்துருக்கு. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த போண்டாவை பற்றி. இப்போ வந்து போண்டாவுக்கு வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு நல்லா ஒரு கப்பு கடலை மாவு, இந்த கப்புக்கு ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொரியலெல்லாம் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நம்ம தூக்கலாக தான் போட்டிருப்போம், அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஓமம், இந்த மாதிரி கடலை மாவு ஐட்டத்துக்கெலாம் ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
கொஞ்சமாக மிளகாப்பொடி, ஏன்னா இதில் கொஞ்சம் காரம்லாம் இருக்கிறதுனால சும்மா லைட்டாக மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு என்னது பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் போக ஆன்டிசெப்டிக்குங்கிறதுனாலையும் தான் இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவில் முக்கி கடலை மாவு வந்து நல்லா ஒரு பஜ்ஜி மாவுக்கு மிக்ஸ் பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சிருக்கேன். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம், பசங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்டுட்டு எங்கள் பையன்கிட்ட இது என்ன போண்டான்னு உங்களை கேட்க சொல்கிறேன், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு போண்டாவாக போட்டிருக்கேன் நான். இதை மெல்லமாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான அதாவது மீதமுள்ள காய்கறியை வச்சு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீந்து போன பொரியலை வச்சு சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. என் பையன்கிட்ட இன்னைக்கு கொடுக்க போகிறேன். அவன் காலையிலே பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டேக்காக முதல்ல குடியரசு தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், காலையில் ஒரு 6:30 கிளம்பிட்டார். கொஞ்சம் சூடாக இருக்குது, இருங்க அவனை சாப்பிட சொல்லலாம். காலையிலே ஒரு 6:30 கிளம்பிட்டார், சாப்பிட போகிறாரு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறாரு. அவர் தான் வந்து இன்றைக்கி குடியரசு தினத்துக்கு போயிட்டு வந்ததுனால மத்தியானம் வந்தோடனே தூங்கியாச்சு, சாப்பிடவே இல்லை. எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் எங்கள் அம்மா சொன்ன ஸ்டெப்பை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதே மாதிரி இதே மாதிரியே உங்களுக்கு வரும். போண்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல, டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஓடியாச்சு. உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல, ஏற்கனவே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டுருந்தேன், சொல்லியிருப்பா எப்படி இருக்குன்னு. போண்டா நல்லாவே வந்துச்சு. ஒரு 5 எடுத்து பசங்களுக்கு கொடுத்தாச்சு முதலையே, சரி வியூவர்ஸ் காமிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லாவே வந்திருக்கு போண்டா, சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் மீந்து போன முட்டைக்கோஸ் பொரியல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு மீந்து போயிடும். அது மாதிரி அப்பளம்லாம் மீந்து போயிடும், சாதம்லாம் மீந்து போயிடும். ஈவினிங்காக எல்லோரும் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேஸ்ட் ஆகாது. அது முதல்ல நமக்கும் வந்து பசங்க